வணக்கம் மக்கள் தொலைக்காட்சி நேயர்களே, இன்னைக்கு ஆன்மீக குட்டி கதைகளில் நம்ம மகா பெரியவாவை பற்றி ஒரு கதை தான் நம்ம கேட்க போகிறோம். பெரியவாளை பார்க்குறதுக்கு எத்தனையோ பேர் தவம் கிடந்திருக்காங்க. அவரை பார்க்குறதுக்குல ஒரு பெரிய போட்டி கூட போட்டுக்கிட்டு நிறைய பேர் வந்திருக்காங்க. அப்படி ஒரு கர்வத்தோட ஒரு வங்கி மேலாளர் பெரியவாளை சந்திக்கிறதுக்கு வராரு. தன் கூட ஒரு பெரிய பரிவாரத்தையே கூட்டிக்கிட்டு தட்டு நிறைய வாழைப்பழம், ஆப்பிள், ஆரஞ்சு, சாத்துக்குடி இப்படி பழ வகையறாக்கள் நிறையவும், அதே மாதிரி ஏலக்காய் மாலை, துளசி மாலை, வில்வ மாலை அப்படின்னு பல விதமான மாலைகளையும் எடுத்துக்கிட்டு பெரியவாக்கிட்ட வந்து அந்த தட்டுக்களையெல்லாம் வரிசையாக சீர்போல அடுக்கி வச்சுட்டு கம்பீரமாக நிற்கிறார் அந்த வங்கி மேலாளர். அது மட்டும் இல்லாமல், பெரியவா, உங்களை பார்த்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கு எதனா வேணும்னா சொல்லுங்கோ. என்ன இங்கே இப்படி ஒரு கோஷாலை கட்டி தந்துருட்டுமா? என்ன அன்னதானத்துக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணட்டுமா அப்படின்னு விடாமல், மூச்சு விடாமல் படப்படப்படப்படப்படான்னு பொறிஞ்சு தள்ளுறார். மகா பெரியவா எப்பவும் போல அப்படியே லேசாக புன்னகைச்சுண்டு அந்த வங்கி மேலாளரை பார்த்துட்டு, அதெல்லாம் இருக்கட்டும், உனக்குன்னு என்ன செஞ்சுண்ட அப்படின்னு கேட்குறார். வங்கி மேலாளர் யோசிக்கிறார், என்னடா இது, நாம் அவர்கிட்ட உங்களுக்கு எதாவது வேணுமான்னு கேட்டால் உனக்குன்னு என்ன செஞ்சுட்டேன்னு கேட்குறாரே, எனக்குன்னு என்ன செஞ்சுக்காமல் இருக்கேன், பெரியவாளுக்கு தெரியாத ஒன்றும் இல்லை, எனக்குன்னு என்ன, ஒரு சொத்து ஒரு 2-3 கோடி ரூபாய் வச்சுருக்கேன், பேங்க்கில் போட்டு வச்சுருக்கேன், கடைசி காலத்துக்கு உதவுறது. அப்படியா, உனக்குன்னு என்ன செஞ்சுட்ட அப்படின்னு மறுபடியும் கேட்குறா பெரியவா. இந்த வங்கி மேலாளருக்கு கொஞ்சம் மூச்சு வாங்குறது. மேலும் குழு யோசிக்கிறார், இல்லை எனக்கு 2 பசங்க, அவளுக்கு கல்யாணமும் ஆயிடுத்து, அவளெல்லாம் நல்லா என்னென்ன செய்யணுமோ அவளுக்கு அதெல்லாம் செஞ்சு கொடுத்துருக்கேன், என் பொண்டாட்டி சேமமாக இருக்கா, அவளுக்கு என்னெல்லாம் சௌகரியம் பண்ணணுமோ அதெல்லாம் நல்லா உனக்குன்னு என்ன செஞ்சுட்ட. இப்போ தான் வங்கி மேலாளருக்கு யோசனை வருது. பெரியவா, இல்லை இல்லை, நான் ஒரு 2 வீடு கட்டி வச்சுருக்கேன் செங்கல்பட்டுக்கிட்ட, அதே மாதிரி மகாபலிபுரம் ரோட்டில் வந்து ஒரு இடம் வாங்கி போட்டிருக்கேன், அதெல்லாம் பிற்காலத்தில் நல்லா உதவும், நல்லா விலை போகக்கூடியது தான் அப்படின்னு. நான் கேட்டது உனக்குன்னு என்ன செஞ்சுட்டேன் பெரியவா. எனக்கு நீங்கள் கேட்குறது உனக்குன்னு என்ன செஞ்சுட்டேன்னு கேட்டேன். எனக்குன்னு செஞ்சின்றது தான் பெரியவா, இதெல்லாம் என்னுடைய வாழ்க்கை. உனக்குன்னு என்ன செஞ்சின்றன்னு கேட்டேன் பெரியவா. எனக்கு புரியலை பெரியவா, நீங்கள் கேட்குறது பணம் காசு எல்லாமே இருக்குது, நீங்கள் என்ன கேட்குறேன்னு எனக்கு புரியலையே பெரியவா. உனக்குன்னு என்ன செஞ்சின்றன்னா, உன்னுடைய இந்த உடம்புக்காக நான் கேட்கலை, உன் ஆன்மாவுக்காக நீ என்ன செஞ்சுட்டன்னு கேட்குறேன் பெரியவா. இதுக்கான பதில் நீங்கள் தான் சொல்லணும் பெரியவா அப்படின்னு அப்போ தான் அந்த பெரியவர் கொஞ்சம் கர்வம் அடங்கி ஒடுங்கி கேட்குறார். அப்பா, இதெல்லாம் மனுஷனுக்கு தேவையாக இருக்கலாம், ஆனால் நம்மளுடைய இந்த ஜீவாத்மாவுக்கு என்ன தேவைன்னா, அடுத்த வாளுக்கு பரோபகாரம் பண்ணுறது தான் உலகத்திலேயே சிறந்த சேவை. தர்மம் பண்ண கற்றுக்கணும், யாருக்கு எவ்வளோ தர்மம் பண்ணுறோமோ அதுதான் நமக்கு புண்ணியத்துக்கு வழி. வேறு எதுவும் நமக்கு எங்கேயும் கொண்டு போய் சேர்க்க போகிறதில்ல. இதுவரைக்கும் நீ சேர்த்து வச்ச பணமெல்லாம் உனக்கு பயன்பட போகிறதில்ல. அதனால் அடுத்த வாளுக்கெல்லாம் என்ன உன்னால் கொடுக்க முடியுமோ அதெல்லாம் கொடு, தர்மம் செய், அடுத்த வாளுக்கு சேவை செய், பரோபகாரம் செய், அப்படி செய்யறது தான் உனக்குன்னு செஞ்சுக்கிறது அப்படின்னு பெரியவா அவருக்கு ஒரு விளக்கம் கொடுக்குறார். அந்த பெரியவருக்கு அப்போ தான் தான் செஞ்ச ஒரு தவறு புரியறது. இத்தனை நாள் அவர் பணத்தை எல்லாம் ஒன்றா சேர்த்து எல்லாத்தையும் சொத்து அப்படி 10 மனைவி மக்கள் வீடு அப்படின்னு எல்லாத்துலேயும் செலவழிச்சுட்டு இருந்தாரே தவிர தான தர்ம காரியங்கள் அவர் செய்யவே இல்லை. இப்போ பெரியவா சொன்னோன்னு அவருக்கு அது உணர்வு பூர்வமாக உணர முடிஞ்சுது. அதிலேருந்து தான் தர்மம் செய்ய வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது, தர்மம் செஞ்சாதான் நமக்கு போகிற வழிக்கு புண்ணியம் கிடைக்கும் அப்படிங்கிறது அவருக்கு புரிஞ்சுது. பெரியவா இப்போ சொன்னால், உன்னுடைய வேலை என்ன, வந்த வேலை என்ன, அதை நீ மறந்துட்டு மற்ற வேலையெல்லாம் செஞ்சுட்டுருக்கியப்பா, வந்த வேலை ஒன்றை நீ கடத்தேத்திண்டு அந்த பரமாத்மா கிட்ட போக வேண்டியது, அதனால்
உனக்கால முடிஞ்ச அத்தனை தான தர்மங்களையும் எல்லாருக்கும் பண்ணி க்ஷேமமாறு அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணார். உடனே அந்த வங்கி மேலாளர் பெரியவாளுடைய காலில் சாஷ்டாங்கமாக விழுந்து வணங்கி, அன்னையிலேருந்து தன்னால் முடிஞ்ச அளவுக்கு தான தர்மம் செஞ்சு போகிற வழிக்கு புண்ணியம் தேடிந்தார் அப்படின்றது சிவி வழி செய்தி. இதை உங்களோட பகிர்ந்துக்கிட்டதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை விரைவில் சந்திக்கிறேன். நன்றி.